சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலைத் துறையின் புதிய திட்டங்கள், ரயில்வே துறையின் புதிய திட்டங்கள் என ரூபாய் 31,400 கோடி மதிப்பிலான 11 திட்டங்களுக்கான பணிகளை அடிக்கல் நாட்டி பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறார். இதனையொட்டி தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மதுரை மாநகர் பாஜக மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன் ஒட்டியுள்ள அந்த போஸ்டரில் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் போட்டியிட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 2024 தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் இப்போதே பாஜகவுக்கு வெற்றி என்கின்ற வகையில் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறார்கள். சென்னையின் பிரதான சாலைகளில் பளிச்சிடும் இந்த போஸ்டர்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. மதுரைக்காரர்களுக்கும் போஸ்டர்களுக்கும் அப்படி என்னதான் பந்தமோ தெரியவில்லை. அந்த ஊர் அரசியல்வாதிகள் அடித்து ஒட்டும் சுவரொட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறது. அந்த வரிசையில் மதுரை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் சரவணன் அடித்து ஒட்டியுள்ள இந்த சுவரொட்டியும் இடம் பிடித்துள்ளது. இதனிடையே தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க மதுரையிலிருந்து 500 நபர்களை வேன்களிலும் பேருந்துகளிலும் திரட்டி சென்னைக்கு அழைத்துச் செல்கிறார் பாஜக நிர்வாகி சரவணன். ஏற்கனவே ராகுல் காந்தி கேரளாவின் வயநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மாறி இங்கு உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இப்போது பாஜகவினர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.